ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். சரி வாங்க ஸ்டேட் வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ பைப்புல அறுவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போக தெரியலையே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன சேலஞ்ச் பாத்தீங்கன்னா, ஹெட் ஷாட் சேலஞ்ச். ஹெட் ஷாட் மட்டும் தான் அடிக்கணும். நார்மலா ஒரு கில் பண்ணா கூட நம்ம வந்து கேம் விட்டு வெளியே வந்துடணும். அதான் சேலஞ்சு. ஒரு கில் கூட நார்மல் கில் பண்ணக்கூடாது. நார்மல் கில் பண்ணுறோம்னா அதே இடத்துல வந்து வெளியே வந்துடணும். ஆனால் பூயாவும் வாங்கணும். எல்லாமே ஹெட் ஷாட் அடிச்சு பூயா வாங்கணும். ஆனால் கில்லை வந்து கம்மியாக பண்ணக்கூடாது. ஒன்று ரெண்டு மூணு கில்லாம் பண்ணக்கூடாது. ஒரு ஏழு எட்டு கில்லுக்கு மேலேயும் பண்ணணும். அப்போ தான் அது ஒத்துக்கப்படும். இல்லைனா போப்போ நார்மலாகவே விளாண்டா நல்லா இருக்காது. ஒரு ரெண்டு மூணு கில் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் வந்து அந்த சேலஞ்சாக இன்னைக்கு பண்ண போகிறோம். நான் வந்து ஆரம்பத்தில் ரெண்டு கில் பண்ணிட்டேன். ரெண்டுமே ஹெட் ஷாட்டு பர்ஃபெக்டாக ரெண்டு கில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேக்ட்ரி வந்தேன். ஃபேக்ட்ரியில் வந்து நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே மாட்டுற கைப்பிள்ளைங்களுக்கு ஹெட் ஷாட் தான் அடிக்கணும். நார்மல் கிலே பண்ண முடியாது. இங்கே இதே ஒருத்தன் நிற்கிறான், இவனுக்கு வச்சு முடிச்சு விட்ருமா? அவ்வளோதான். மூணு கில் பண்ணிட்டேன், மூணு பேருமே எட்டு வச்சாச்சு. இவன் ஒருத்தன் சுட்டுட்டு இருந்தால அவனை வந்து கண்டுபிடிக்கும். எங்கடா கடே, இங்கே இவன் ஒருத்தன் சுட்டுட்டு இருந்தான், அவன் இங்கே தான் சுற்றி நிற்கணும். இங்கே வச்சு இங்கே தான் நே தேனிக்கிறா பாருங்க, தம்பி மாட்டிக்கிட்டான். இவனுக்கு வந்து நம்ம எட்டு தான் போட்டான். நார்மல் கில் வந்துடாரா, ஹெட் ஷாட்டை வந்து வாங்கிட்டு போட தம்பியா, வெளியே வாடா. டே வெளியே வாடா செல்லக்குட்டியா, அந்த சைடு வெளியே வாடா, வந்துட்டான் வந்துட்டான். அவன் டே இரா, நாலு பேரும் வந்து எட்டில் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் வர கைப்பிள்ளைங்களும் எட்டிலே வாங்க நல்லாயிருக்கும். ஆனால் வரவன் தலையை காட்ட மாட்டானே. காட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போ ஹெல்த் போட்டுட்டு இருக்கேன், ஹெல்த் போட்டு ரெக்கவரி பண்ணி. ஏன்னா எவன் எங்கேருந்து வருவானே தெரியாது. ஏன்னா இப்போ தான் நான் ஒருத்தனை பார்த்தேன். அங்கே வந்து நம்ம சுட்டு முடிச்சவரையே ஒரு கைப்பிள வந்து அதே வந்து நிற்கிறான் பாருங்க. இவனை தான் நான் எப்பயே பார்த்துட்டேன். தலை குறி வச்சு ஓட்டாயா, தப்பிச்சு ஓடிட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் தலை காட்டினா கூட நமக்கு வந்து அஞ்சு கில் பண்ணி ஹெட் ஷாட்டில் அஞ்சு கில் பண்ணிருக்கலாம். ஓடிட்டான், லக்கி ஃபெல்லோ தப்பிச்சு ஓட்டான். இவன் வந்து விடக்கூடாது. டே வெளியே விடடே, நீ வெளியே வந்து பர்றா, உனக்கு ஹெட் ஷாட் போட்டு நான் ஒரு பத்து கில் பண்ணி வச்சேன் சேலஞ்ச் வந்து முடிச்சவன. ஒரு பத்து கிலாச்சும் பண்ணணுங்க. பத்து கில் கூட பண்ணலாம் அப்புறம் என்ன தான், அதே வந்துட்டான் அவ்வளோதான். இன்னும் நம்மளை காலி பண்ணிருப்பாங்க. இருபதே இருபது ஹெல்த்து, இல்லைனா நம்மளை காலி பண்ணிருப்பான். அஞ்சு கில் பண்ணியாச்சு, அஞ்சு பேருக்கு எட்டு போட்டதுனால இன்னும் சேலஞ்ச் வந்து முடியல. இவன் வந்து நம்மள நேரம் காலி பண்ணிருப்பான். ஜஸ்ட்டு மிஸ்ட்டுலாம் நம்மளை வந்து காலி பண்ணி தூக்கி சாப்பிட்டு போயிருப்பான். அவ்வளோதான். நான் வந்து அஞ்சு கில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஜிப்லைனில் ஒருத்தன் போயிட்டு இருந்தான். நான் வந்து நாலு டேமேஜ் தான் கொடுத்தேன். அதுக்கு மேலே சுட்டல. நான் இப்போ சுட்டிருந்தா தம்பி வந்து ஹெட் ஷாட் வாங்காமல் நார்மல் கில்ல செத்துருப்பான். செத்துருந்தானே என்ன வருது, சேலஞ்ச் வந்து அப்படியே முடிஞ்சிருக்கும். ஏன்னா அப்படி ஏன்னா சும்மா ஓட கூட விட மாட்டீங்களா, ஓட்டுறப்ப அடிக்கிறான். இவனையும் நம்ம ஹெட் ஷாட் போட முடிச்சாகணும். இதே வராமல் இருங்க. நான் வந்து ப்ரீசியஸ் வச்சிருந்தேன், மறந்துட்டேன். இப்போ போய் டிஃபால்ட் வேறு மாற்றணுமா? டிஃபால்ட்டை மாற்றிக்க வேண்டியதான். டிஃபால்ட் முன்னாடி வச்சிருந்தா அவனை காலி பண்ணிருக்கலாம். லக்கி ஃபுல்லாக தப்பிச்சிடான். வெளியே விடடே, உனக்கு எட்டு தானே போடுவேன். வந்துட்டான் அவ்வளோதான். டே 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 ஹெட்டில் வாங்கடே தம்பியே, அவ்வளோதான். நூற்றி பதிமூணு ஆ நார்மல் கில்றா போச்சு. இப்போ நம்ம வந்து காலி ஆகணும். இப்போ வந்து கேம் விட்டு வெளியே போய் ஆகணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு அஞ்சு கில் பண்ணி எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இப்போ வந்து சொன்ன மாதிரி கேம் விட்டு வெளியே போயிட வேண்டியதான். ஃப்ரீஸ் பாம்பு லேண்ட்மேன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம வந்து அடுத்த கேமில் தான் வந்து சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியும். இந்த மேட்ச் வந்து நம்ம செத்தாச்சு, ஜோடி முடிஞ்சு. நான் வந்து அடுத்த மேட்ச் வந்துட்டேன். இந்த மேட்ச் வந்து ஆரம்பத்தில் நம்மள்கிட்ட ஒரு கருப்பு சட்டை வந்து மாட்டிக்கிட்டான், அவனையும் காலி பண்ணியாச்சு. கொஞ்சம் அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸி தான் இந்த சேலஞ்ச். அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் ஈஸி தான். நம்மள்கிட்ட இறங்கின ஒரு கைப்பில் வந்து மாட்டிக்கிட்டான், அப்பாவி பிள்ளை நம்மள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து அவனை ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் வந்து வெஸ்ட்டு வாங்கிட்டேன். வெண்டிங் மிஷின் வந்து வெஸ்ட்டு வாங்கிட்டு இங்கே ஓடிட்டு இருந்தப்போ எனக்கு வந்து அவனை ஓடியாற மாதிரி சத்தம் கேட்குது. இந்த இடத்த கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும். எங்கடா இருக்கடே, இங்கே இருக்கேன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம எதுக்கு ஊக்காங்க போட்டுக்கோம், எனக்கு இங்கேருந்து எவன் வருவானே தெரியாது. எங்கடா இருக்கடே, இதே வரா பாருங்க. நம்ம பின்னாடியே தான் ரொம்ப நேரமாக வந்துட்டு இருந்திருக்கான். நமக்கே தெரியாமல் நம்ம பின்னாடி வந்துட்டுருந்துருக்கோம். அவ்வளோதான் முடிச்சாச்சு. ரெண்டு கில் பண்ணியாச்சு, ரெண்டு பேருமே ஹெட் ஷாட் போட்டாச்சு. இன்னும் எத்தனை பேர், இன்னும் ஒரு எட்டு பேராச்சும் கில் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து பத்து கில் பண்ண முடியும். ஹெட் ஷாட்டாக போட்டு பத்து கில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹெல்த்தை போட்டு ரெக்கவரி பண்ணுங்க. ஹெல்த் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ரெண்டு கில் பண்ணுறேன். அப்போ பீக்கு வந்தேன், மேலேருந்து ஒரு கைப்பில் குதிக்கிறான். இவனை வந்து நம்ம கன்னால் சுட்டா செட் ஆகாது. தம்பி வந்து கையாலே முடிச்சுட்டு வாடாடே, உனக்கு அதான் கட்டானே எடுத்துட்டு வந்திருக்கேன். நில்றா அடே நில்லு, இதே வரேன் இரு. ஏன்டா மேலே ஏறி உட்காந்து கிடைக்கிற நீனே, மேலே ஏறி உட்காந்து தம்பி வந்து நம்மள்கிட்ட மாட்டிக்கிறான். கட்டனாலே ஜோலியை முடிச்சாச்சு. இதில் வந்து மூணு கில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன் தே ஓடி இருக்கா பாருங்க. இவனை வந்து காலி பண்ணுறோமா? கொஞ்சம் வெளியே வந்தானா போதும், தம்பி வந்து காலி பண்ணிடலாம். வெளியே வாடாடே, கொஞ்ச நேரம் வெளியே வாடா, கொஞ்சம் ரெண்டு செகண்டே, அவ்வளோதான். ரெண்டு செகண்ட் வெளியே வந்தான். நாலு கில் பண்ணியாச்சு, நாலு பேரும் எட்டு தான் போட்டுருக்கோம். இன்னும் ஒரு ஆறு கில் பண்ணுமா? ஆறு பேர் கையில் மாட்டுறோம்னா பார்க்கும். அதுக்கப்புறம் நான் வந்து திரும்பி பீக்குக்கு வந்துட்டேன். பீக்குக்கு வந்து ஏன்னா சுற்றி சுற்றி தேடி பார்த்தா எவனுமே கிடையாது. எல்லாருமே கண்டிப்பாக பீக்கில் தான் ஒழிஞ்சிருப்பானுங்க. நமக்குன்னே எவனச்சா மாட்டாமல் போயிடுவான். இப்போ நம்ம வந்து ஊக்கு அங்கே போட்டுக்கோங்க. ஏன்னா அவனை ஒடையிற மாதிரி சத்தம் கேட்குது. தேவடையா பாருங்க, பச்சை சட்டை, பச்சை சட்டை வந்து நம்மள்ட்ட மாட்டிக்கிறான். ஹெட்டாக வரணும், அவ்வளோதான். ஹெட் போட்டு முடிச்சாச்சு, அஞ்சு கில் பண்ணியாச்சு. யாருக்காக பயந்துட்டு இந்த பச்சை சட்டை ஓடியாதான்னு தெரியல, நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான். ஏ இவனா, இவன் தான் போல இருக்குது. எனக்கு வந்து ஸ்கோப் வச்சு சுட்டுறப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. நார்மல் கில் வந்துச்சுன்னா திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நம்ம லூட்டெல்லாம் பொறுக்கிட்டேன், திரும்பி வேறு வச்சு இனிமே மாட்டானா பார்க்கும். ஸ்கோப் வச்சு சுட்டுற மட்டும் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ வந்து நான் வந்து M4A அவனுக்கு வந்து சிப்பு வாங்க போகிறேன். அவ்வளோதான், மூணு சிப்பி வாங்கியாச்சு. M4A அவனுக்கு வந்து ஃபுல் அப்கிரேடு. இப்போ எவனாக இருந்தால் அவனடே, M4A அவனுக்கு ஃபுல் அப்கிரேட்ரா. வந்தீங்கன்னா தலையில தானே அடிப்பேன். எவனாச்சும் வந்தானா, இன்னும் ஒரு நாலு பேர் கில் பண்ணிட்டா போதும். நம்ம வந்து பத்து கில்லு ஹெட் ஷாட்டு. இன்னும் நாலு பேருக்கு ஹெட் ஷாட் அடிக்கணும். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே ஒருத்தன் வந்து செம டேமேஜ் கொடுத்துட்டான். நான் ஒடையாறப்ப பார்க்கவே இல்லை. பார்க்காத நேரத்தில் வந்து முக்காவசியத்தை குறைச்சி விட்டான். டே நான் பண்ணு சும்மா தானே போயிட்டுருக்கேன், என்னையாடா சுட்றேன், வெளியே வாடே. வரான் இப்போ எனக்கு சுடுறதெல்லாம் பயமா இல்லை, அவனை காலி பண்ணுவேன். ஆனால் எட்டில் அடிச்சு காலி பண்ணணும். எட்டில் அடிச்சு காலி பண்ணலாம், திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். தொண்ணூற்றி ரெண்டு டே இருபது, அவ்வளோதான். ஏழு கில் பண்ணியாச்சு. நல்ல வேலை தம்பிக்கு வந்து தலையில ஊந்துச்சு, இல்லைன்னு நான் ஒருத்தி திரும்பி ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணணும். ஏழு கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பதினஞ்சு பேர் இருக்காங்களா? அந்த பதினஞ்சு பேரில்
ஒரு மூணு பேரை கில் பண்ணணும், அதுவும் ஹெட்டில் மட்டும்தான் அடிக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து சுடுற சத்தம் கெட்டுச்சு, எவனோ ரெண்டு பேர் சுட்டுக்கிறானுங்க. மேலே வந்து பார்த்தா ஏர்ட்ராப்லாம் போட்டு வச்சிருந்தானுங்க. ஒரு பைப்பில் வந்து கார் எடுத்துகிட்டு வரான். கார் எடுத்துகிட்டு இங்கேருந்து வரணும் தெரியல, நம்ம எதுக்கு ஊக்காங்க போட்டுக்கோம். என்னால் வந்து ஷார்ட் ரேஞ்ச் வந்து ஆட முடியாது, ஏன்னா ஷார்ட் ரேஞ்ச் ஆனால் நம்மளால் சொல்ல முடியாது. ஹெட் ஷாட் தான் கரெக்டாக விழுமனு சில டைம் வந்து நார்மல் கில் வந்து வந்துடும். நம்ம என்ன தான் ஹெட்டிலே அடித்தாலும் லாஸ்ட்டு ஒரு புல்லட் வந்து நார்மல் கில் வந்துச்சுன்னா திரும்பி ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணாலும் எப்பயுமே கொஞ்சம் ரேஞ்சில் மிட் ரேஞ்சில் இருக்கிறது நல்லது. நான் எப்பயுமே மிட் ரேஞ்சிலிருந்து இந்த சேலஞ்ச் வந்து முடிக்க பார்க்குறேன். டே எவனாந்தாலும் கொஞ்சம் தூரமாக வாங்கடா, கிட்ட கிட்ட வந்துடாதீங்களா, கிட்ட வந்தால் கில் பண்ணுறேன். ஆனால் கில் பண்ணி லாஸ்ட்டில் வந்து ஒரு டேமேஜ் வந்து நார்மல் கில் வந்ததாக கூட நம்ம வந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வந்து மேலே அவனை பார்த்துட்டு வந்தல அவனை ரெண்டு பேரும் மேலே வந்து அடிச்சிருக்கானுங்க. இந்த இடத்துல நான் குறி வச்சு அடிச்சிருப்பேன், ஆனால் நான் அடிக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் பயமாக இருக்கல. நம்ம கிட்ட போயிட்டு அவனை தலையை கட்டுறானா பார்க்கும், தலையை கட்டினா தலையை வச்சு முடிச்சிட வேண்டியதான். ஏன்னா இங்கே அடிக்கணும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அங்கே ஒருத்தர் நிற்கிறான், தலையை காட்டுறான். டேய் தம்பி மன்னிச்சுக்கூடா, எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் உனக்கு இப்படி கில் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தம்பிக்கிட்ட வந்து ஹெல்த் இல்லை, பாவம் இப்போ தான் உட்காந்து ஹெல்த் ரெக்கவரி பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள நம்ம காலி பண்ணியாச்சு. நம்ம வந்து 8 கில் பண்ணியாச்சா, இன்னொரு ரெண்டு பேரை கில் பண்ணால் வந்து 10 கில்லு, அது ரெண்டு பேரும் ஹெட் ஷாட் அடிக்கணும். டேய் ட்ராப் நிறைய போட்டு வச்சிருக்கேன், அந்த ட்ராப்பில் எவனச்சிருக்கானா பார்க்கும். ஏன் ட்ராப்பில் எவனச்சிருக்கீங்களா, அங்கே இருக்கா, நானே வரேன்டா உங்களை தேடி, நானே வரேன். ஜோன் ஓரத்தில் கூட எவனச்சு ஓடியாந்தாலும் ஓடியாருவானுங்க, அதனால் ஜோன் ஓரத்துலையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிதான். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டில் வந்து இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டு ஓரத்தன் இருக்கிறப்ப எங்கேயாச்சும் அவனை நார்மல் கில் பண்ணி நமக்கு வந்து பூயா வரான். பூயா வந்தாலும் நார்மல் கில் வந்துடும். அப்புறம் திரும்பி வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து விளாண்டாகணும். இன்னும் ஒரு 10 பேரை கில் பண்ணி ஆகணும். அந்த 10 பேரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து நாக்கு தள்ளுறோம், ஏன்னா அவனை மாட்டவே மாட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே மாற்ற டக்கில் ஒருத்தன் ஏறி உட்காந்துட்டு இருந்தான். அதே ஒருத்தன் ஓடுறான் பார்த்தீங்களா, இப்போ ஸ்கோப் வச்சு கூட சுடலாம், ஆனால் நான் சுட மாட்டேன், ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது. நான் கிட்டே பார்த்துக்கிறேன். டே உனக்கு கிட்டே வந்து நான் பார்த்துக்கிறேன்டா, இங்கேருந்து சுட்ட எனக்கே பயமாக இருக்குது. அங்கே ரெடே நீ அங்கே இருந்தால் நானே வந்துடுவேன். இங்கே ஓடுறானா, என் கண்ணு ஏறிக்க தான் ஓடிட்டுருக்கான், ஆனால் சுட முடியலையே. கிட்டே போயிட்டே நம்ம வந்து தேடி உட்காந்துருக்காங்க பாரு, தலைக்குறி வச்சிடலாமா, ஐ தப்புச்சாயா, கொஞ்சம் சுதாரிச்சிடலாம், தம்பி கொஞ்சம் அறிவு இருக்கு போல இருக்கு. நம்ம வந்து தலைக்கு வச்சு முடிச்சிருந்தா இன்னும் ஒரு 9 கில், அதில் இன்னும் ஒரு கில் பண்ணி தான் 10 கில் வந்திருக்கும். இப்போ நம்ம வேறு வழி இல்லை, கிட்ட போயிட்டே இந்த இடத்த சுட்டுருமா, 92 இருக்கிறங்க சுடுறது நிறுத்திடும், சுட வேணாம். இப்போ இன்னும் கொஞ்சம் ரெண்டு புல்லட் சுட்டுதா கூட செத்துருக்கும், நார்மல் கில் வந்திருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக தான் விளாண்டாகணும். ஒரு ஹெட் அடித்தா ரெண்டு ஹெட்லேயே முடிச்சிடணும், இல்லைனா நம்ம வந்து திரும்பி ஹெல்த் போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சுட்டாகணும். ஹெல்த் போட்டிங்களா, ஃபுல் ஹெல்த்தையும் போட்டிங்கன்னா சொல்லுவீங்க, திரும்பி வந்து சுட்றேன். அவ்வளோதான், ஹெல்த்தை ஃபுல்லாக போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ வெளியே வந்தால் காலி பண்ணலாம், வெளியே வந்து பாருங்கள் மேடம், நீங்கள் வேணால் இப்போ வெளியே வந்து பாருங்களா, ஒரு 2 செகண்ட், ஆ 2 செகண்ட், அவ்வளோதான் காலி பண்ணியாச்சு. 9 கில் பண்ணியாச்சு. இன்னும் ஒருத்தனை கில் பண்ணால் நமக்கு வந்து 10 கில், அந்த 10 கில் வாங்கி பூயா வாங்கி சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆனால் இன்னும் ஒருத்தனை சுட்றப்ப தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். அதுக்காக நான் வந்து பீக்கு வந்துட்டேன், லாஸ்ட் ஒன் வந்து பீக்குக்கு போயிட்டானுங்க. பீக்கில் எவனாச்சும் இருக்கீங்களாடே, எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கணும். பீக்கில் நிறைய பேர் எந்த சைலேருந்து ஏன் ஓடியாரானே தெரியாது, அதனால் கொஞ்சம் சேஃப்டியாக தான் போய் ஆகணும். அங்கே ஒருத்தன் ஓடியாரான் பார்த்துட்டேன் இதே ஒருத்தன் ஓடியாரான் பார்த்தீங்களா, டேடே இப்போ சுட வேணாம், இப்போ சுட்டா வந்து அவன் செத்துருவான், நார்மல் கில்ல செத்துருவான். பின்னாடி வேறு ஒருத்தன் வரான்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, டே நான் முடிக்கணும்டா, ஒழுங்காக ஒழுங்காக வாங்கடா, இவனையாச்சும் முடிச்சு பார்க்குமா, டேடே இன்னும் செம டேமேஜ், இவனையும் இனிமேல் சுட முடியாது, நம்ம ஓட வேண்டிதான். இப்போ நம்ம வந்து எவனை சுட்டாலுமே செத்துருவான், ஆனால் நார்மல் கில் வந்துடும். அப்புறம் திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவான், நான் ஓடிடேன்டே என்ன விட்டுங்கடா, நான் பண்ணு செவனே ஓடிடுறேன், எங்கள் பின்னாடி இருந்து சுடுறான் பாருங்க, இல்லை ஒருத்தன் சொல்கிறான், இங்கே வந்து ஒரு குழுவில் போட்டுக்கிட்டேன். இப்போ இவனை சுடலாமா வேணாமா, எங்கள் முடிச்சு விட்டலாமா, இவனை வேணா சுட வேணாம், இப்போ சுட்டா செத்துருவான். இல்லாடா டே உங்களை சுட்டு சுட்டு உங்களை சாவமாக பார்த்துக்கிறது எனக்கு வேலையாக போச்சுடா, இவங்களை சாவமாக பார்த்துக்கிறது நமக்கே ஒரு வேலையாக போச்சு. ஹெல்த்தை ஃபுல்லாக போகிறாடே, ஹெல்த்தை ஃபுல்லாக போட்டவனே திரும்பி போய் தம்பியை முடிச்சிடும். ஹெல்த் போட்டானா அவனை, எவனை காலி பண்ணிட்டான் போல இருக்கு, எவனை ஸ்னைப்பர் வச்சு தூரத்துலேருந்து அவனை காலி பண்ணிட்டான் போல இருக்கு. நம்ம இவ்வளோ நேரம் தம்பி வந்து வரணும்னு பார்த்துருந்தா அவன் ஆல்ரெடி ஒருத்தன் காலி பண்ணிட்டான். இப்போ வேறு வழி இல்லை, நம்ம வந்து லாஸ்ட் ஜோனுக்கு போயிட்டு லாஸ்ட் ஜோனில் சில பேர் வருவானுங்க, அவனுங்களை சமாளித்து எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு பூயா வாங்கி ஆகணும். இன்னும் 3 பேர் இருக்கானுங்க, அந்த 3 பேரில் ஒருத்தனையாச்சும் கில் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து 10 கில் பண்ண கணக்கு வரும். அந்த ஒருத்தனாச்சும் நம்மள்ட்ட மாட்டான போங்க, டே எப்படி இருந்தாலும் நம்மளை ஒருத்தனை கில் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லாஸ்ட்டில் ஒருத்தன் பல்ல அவனை கில் பண்ணால் நமக்கு வந்து 10 கில் வந்துடும், எட்சட் சேலஞ்சு முடிச்சிடலாம், நமக்கு பூயாவும் கிடச்சிடும். அந்த லாஸ்ட்டு ஒருத்தன் நான் வந்து லாஸ்ட் ஒன் வந்துட்டேன், லாஸ்ட்டில் வந்து இன்னும் 3 பேர் இருக்கானுங்க, அந்த 3 பேரில் ஒருத்தனையாச்சும் முடிக்கிறோம். டே எங்கடா இருக்கடே, இதே ஒருத்தன் நிற்கிறான், இவனை காலி பண்ணலாமா, இவனை ஃபஸ்ட்டு காலி பண்ணலாம், நீடே தலையை கட்டாடே நார்மலுக்கு வந்துட்டு போகிறான். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ட்டு 10 கில் பண்ணியாச்சுன்னு ஒரு 2 பேர் இருக்கானுங்க, இதே ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, இவனையும் காலி பண்ணுறோம். அவ்வளோதான், 11 கில் பண்ணியாச்சு, இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். அந்த 3 பேர்லேயே 2 பேர் முடிச்சிடும். இன்னும் ஒருத்தன் இப்போ தான் எனக்கு செம பயமாக இருக்கு, டே டே தம்பி ஆஹா டே டே இரா சும்மாறா, நான் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், இவ்வளோ தூரம் வரது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, ஆனால் இவன் தான் முடிச்சவன இல்லை, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. தம்பி நீ வெளியே வாடா, இப்போ தலையை கட்டுறான் முடிச்சிடலாமா, அவ்வளோதான் தம்பி வந்து முடிச்சாச்சு, நமக்குனே வந்து தலையை கட்டுறானுங்க. இந்த சேலஞ்ச் ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது, நானே முடிச்சுனா நீங்களும் அசால்ட்டாக முடிக்கலாம். நீ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி அசால்ட்டாக முடிக்கலாம். ஏன்னா நான் முடிச்சிருக்கல, நீங்கள் வந்து அசால்ட்டாக முடிக்கலாம். சரி ஓகே, சிந்த விட உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பை பை, டேக் கேர்.